மறைந்த வங்காள நடிகர்களின் உடலுக்கு அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் அஞ்சலி செலுத்தி வரும் அந்த காட்சியினை பார்த்து கொண்டிருக்கிறோம். மாரடைப்பால் காலமான வங்காள நடிகர்களுக்கு தற்போது இறுதி சடங்கு நடைபெற்று வருகிறது. ஆதி பராசக்தி சித்தர் பீடத்தின் நிறுவனர் வங்காள நடிகர் உடல் தியான மண்டபத்தில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது அவருக்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி வந்தனர். அதனைத் தொடர்ந்து தற்போது குடும்ப உறுப்பினர்கள் அவர்களுக்கு மாரடைப்பால் காலமான வங்காள நடிகர்களுக்கு இறுதி சடங்கு நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான முழு விவரங்களுடன் செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். சுரேஷ், வணக்கம். விவரங்களை பதிவு. நிச்சயமாக, ஆன்மீக செம்மலாக கருதக்கூடிய வங்காள நடிகர் நேற்று மாலை மாரடைப்பு காரணமாக அவருடைய உயிர் பிரிந்தது. இந்த துயரமான ஒரு நிகழ்வு தமிழக மக்களை மட்டுமில்லாமல் பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய அவருடைய செவ்வாடை பக்தர்களை அதிர்ச்சிக்குள்ளாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. அவருடைய இழப்பு ஆன்மீகத்திற்கு ஒரு பேரிழப்பாக கருதப்படுகிறது. இன்னும் சிறிது நேரத்தில் அவருடைய பூத உடல் முழுமையாக இறுதி சடங்குகள் செய்து உள்ள நிலையில் அந்த அவருடைய உடல் முழுமையாக அந்த ஆன்மீக செம்மலாக இருக்கக்கூடிய ஆன்மீக ஒரு குருவாக இருக்கக்கூடிய வங்காளடிகளாரின் உடல் அவருடைய சித்தர் பீடத்தில் அவருடைய கருவறைக்கு அந்த அம்மனாக இருக்கக்கூடிய மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மன் கருவறை இருக்கக்கூடிய அருகில் அவர் அருள்வாக்கு சொல்லிக் கொண்டிருந்த அந்த இடத்தில் தான் தற்போது அவருடைய உடல் தற்போது இறுதி சடங்குகள் செய்யப்பட்டு அதனை சித்தர் முறைப்படி அந்த நடைமுறைகள் தற்போது செய்யப்பட்டு வருகின்றன. அந்த காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். பல்வேறு சமூக பணிகள் மூலம் ஆன்மீகம் மட்டும் இல்லாமல் மருத்துவம், கல்வி, சமூக பணிகள் உள்ளிட்ட பரிணாமங்களுடன் பெரும் வளர்ச்சி அடைந்த வங்காள நடிகர் தமிழகத்தின் ஒரு அடையாளமாக பார்க்கப்படுகிறார். அவருடைய சமூக பணிகளும் அவருடைய மாணவர்கள் மீது கல்வி மற்றும் அரசுக்கு இணையாக ஒரு கல்வியை கொடுத்து பல்வேறு மாணவர்களின் ஏழை எளிய மாணவர்களின் கல்விக்கு வளர்ச்சிக்கு ஒரு வாழ்க்கையை ஊற்றி வளர்த்து வராக வங்காள நடிகர் பார்க்கப்படுகிறார். அந்த ஆன்மீக குருவாக ஆன்மீக செம்மலாக இருக்கக்கூடியவர் செவ்வாடை பக்தர்களுக்கு ஒரு தாயாக தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் குடும்பத்தில் ஒருவராக இன்று வரை போற்றக்கூடிய அந்த ஆதிபராசக்தி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மனோடு இணையாக பார்க்கக்கூடிய ஒரு வங்காள நடிகர் இன்று அவர்களுடைய இல்லை என்பது அவர்களுக்கு ஒரு பெரிய இழப்பாக பார்க்கப்படுகிறது. நேற்று மாலை உயிரிழந்த பகுதியிலிருந்து நள்ளிரவு வரை நள்ளிரவு முதல் ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் செவ்வாடை தொண்டர்கள் அங்கு நீண்ட வரிசையில் நின்று காத்திருந்து அந்த அவருக்கு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தக்கூடிய ஒரு காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது அந்த இறுதி சடங்குகள் நடைபெற்று வருகின்றன. அரசு மரியாதையுடன் அந்த இறுதி சடங்குகள் தற்போது வரை நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம்.